வெல்கம் பேக் வியூவர்ஸ். மொத்த திரையுலகையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய மணிரத்னம், இத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய பிரம்மாண்ட திரைப்படமான பொன்னியின் செல்வன் திரையரங்குகளில் வெளியாகி வெற்றி நடை போட்டு வருகிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இப்படத்திற்கு அளித்து வரும் அமோக வரவேற்பால் படக்குழு மிகுந்த உற்சாகத்தில் உள்ளது. பாக்ஸ் ஆபீஸிலும் 6 நாட்களில் ₹300 கோடிக்கு மேல் வசூலித்து இப்படம் சாதனை படைத்து வருகிறது. பொன்னியின் செல்வன் படத்தில் நடிக்க பிரபலங்கள் வாங்கிய சம்பளம் எவ்வளவு என்பது குறித்த தகவல் ஏற்கனவே வெளியானது. அதன்படி விக்ரம் ₹12 கோடியும், ஐஸ்வர்யா ராய் ₹10 கோடியும், ஜெயம் ரவி ₹8 கோடியும், கார்த்தி ₹5 கோடியும், த்ரிஷா ₹3.5 கோடியும் சம்பளமாக வாங்கியதாக கூறப்பட்டது. ஆனால் மணிரத்னம் வாங்கிய சம்பளம் பற்றி எந்தவித தகவலும் வெளியாகாமல் இருந்தது. இந்நிலையில் பொன்னியின் செல்வன் படத்தை இயக்க மணிரத்னம் எவ்வளவு தொகை சம்பளமாக வாங்கினார் என்பது குறித்த ஆச்சரிய தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அவர் இப்படத்திற்காக இதுவரை ₹1 கூட சம்பளமாக வாங்கவில்லை என்றும், இப்படத்தின் லாபத்தில் இருந்து ஒரு பங்கை சம்பளமாக பெற்றுக் கொள்ள அவர் ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. பொன்னியின் செல்வன் படம் வசூலை வாரி குவித்து வருவதால் இதன் மூலம் மணிரத்னத்திற்கு பெரும் தொகை சம்பளமாக கிடைக்கும் என கூறப்படுகிறது. பொன்னியின் செல்வன் படத்தின் மீதிருந்த நம்பிக்கையால் அவர் இவ்வாறு ஒப்பந்தம் செய்ததாகவும், தற்போது அவரின் கணிப்புப்படியே படமும் சக்கை போடு போட்டு வருவதால் செம்ம குஷியில் உள்ளாராம் மணிரத்னம். அஜித் விஜய் இணைவது சாத்தியம், வெங்கட் பிரபுவின் அதிரடி பேட்டி. சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் இயக்குனர் வெங்கட் பிரபு சினிமா குறித்த அவரது கருத்தை சொன்னார். ஓடிடி சினிமா குறித்தும் மற்ற படங்களை பற்றியும் அதில் நடித்த நடிகர்களை பற்றியும் பேசினார். சமீபத்தில் பிடித்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வெந்து தணிந்தது காடு படத்தில் சிம்புவை பிடித்திருந்தது. அதே போல் திருச்சிற்றம்பலமும் நன்றாக இருந்தது. நித்யா மேனன் சிறப்பாக நடித்திருந்தார். தல தளபதி ஒப்புக்கொண்டால் இருவரையும் வைத்து இயக்குவதற்கு தயாராக உள்ளேன் என்றார். அஜித் விஜய் இருவரையும் இணைத்து படம் இயக்குவேன் என வெங்கட் பிரபு பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறார். இருவருக்குமான கதையும் தயாராக இருப்பதாக சொல்லி இருந்தார். மாநாடு வெற்றி பெற்ற நேரத்தில் மீண்டும் இதே கோரிக்கை எழுந்தது. இன்றைய சினிமா முற்றிலும் மாற்றத்தை நோக்கி நகர்கிறது. பான் இந்தியா படங்கள் சினிமாவில் பல மாற்றங்களை கொண்டு வருகிறது. பல மொழியில் நடிக்கும் நடிகர்கள் ஒன்றிணைகிறார்கள். கேரக்டர்களுக்காக பிரபலங்கள் ஒன்றிணைந்து நடிப்பது சாதாரண விஷயமாகி வருகிறது. உதாரணம் புஷ்பா, RRR, விக்ரம், பொன்னியின் செல்வன் போன்ற பல படங்களை சொல்லலாம். பாலிவுட்டிலும் இந்த மாற்றம் வந்துள்ளது. இதேபோல் இப்படி நடிப்பதால் படத்தின் கலெக்ஷன் முன்னெப்போதும் இல்லாத அளவில் அதிகரித்துள்ளது. இதற்கும் மேற்கண்ட படங்கள் உதாரணம். ஆகவே விஜய் அஜித் இணைந்து நடித்தால், அதிலும் வெங்கட் பிரபு இயக்கம் என்றால், அது மிக பெரிய பட்ஜெட் படமாக வசூலை வாரி குவிக்கும் படமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. அஜித் விஜய் மார்க்கெட் இருவரும் இணைவதன் மூலம் மேலும் அடுத்த கட்டத்துக்கு நகரவே வாய்ப்பு அதிகம். முன்பு இருந்தது போல் சினிமாவில் இனி சாத்தியமில்லாதது எதுவும் இல்லை. ஆளாளப்பட்ட கமல்ஹாசனே அவரது நிலையை மாற்றி விக்ரம் படத்தில் பலரையும் இணைத்து பெருவெற்றி பெற்றுள்ளார். ஆகவே விரைவில் இது சாத்தியமாகும் என்கின்றனர் சினிமா துறையை சேர்ந்தவர்கள். ஆமாங்க, ஒரு கலவன்னா சும்மாவா இருக்கும். ஒரு பெரிய ஹீரோ இன்னொரு பெரிய ஹீரோட இணைக்கும் போது டபுள் சூப்பரா இருக்க போது கண்டிப்பாவே. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய ஒபினியன் இருக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ காய்ஸ்.